லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு அன்பான வணக்கம். சசிகலா விரைவில் விடுதலையாவதையொட்டி அதிமுக தரப்பு மட்டுமல்ல அமமுக தரப்பு, இன்னும் சசிகலாவின் ஆதரவாளர்கள் பலரும் ஆர்வமாக அவரது விடுதலையை நோக்கி காத்திருக்க அரசியலில் பல்வேறு நகர்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இது குறித்து பல கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக அண்ணா திராவிடர் கழகத்தின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள் நம்முடன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ஜெனிஃபர் மேடம். சார், அதாவது சசிகலா விடுதலை என்று தொடர்ந்து அது குறித்த செய்திகள் தான் பத்திரிகைகளில் வருது. அதிமுகவில் இது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், அதிமுக இரண்டாக பிளவுபட போகிறது என்கிறார்களே, அது உண்மையா? அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலத்திலும் சரி, அவர் இறந்ததற்கு பிறகும் சரி, அந்த கட்சியை பலத்தோடும் நல்ல அடிப்படை கட்டமைப்போடும் கொண்டு வந்து சேர்த்தவர்கள் தியாகத்தலைவி சின்னம்மா அவர்கள் தான். அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2016 இறந்ததற்கு பிறகு இந்த கட்சியை கபலீகரம் செய்வதற்கு பல கட்சிகள் முயற்சித்தன. ஆனாலும் அம்மா இறந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிமுக தான் நம்மளுடைய அரசமைப்புக்கு நடத்த வேண்டும் அப்படின்னு நினைச்சு அதை வந்து என்ன துயரங்கள் வந்தாலும் அதை வந்து தியாகத்தலைவி சின்னம்மா அவர்கள் செய்தாங்க. இப்போ அவர்கள் மூலம் பதவியை அனுபவித்தவர்கள் இன்றைக்கு அதை விமர்சனப்படுத்துகிறார்கள். அது வந்து அரசியல்வாதிகள் சொல்றது எப்பயுமே அப்படித்தானே, பதவி வர்றது வரைக்கும் காலை பிடிப்பாங்க, பதவி வந்ததற்கு பிறகு அதிகார போதையில் மமதையில் கழுத்தை பிடிப்பார்கள். அது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய இயற்கை உணர்வு தான். அதிலும் குறிப்பா ரொம்ப அரசியல்வாதிக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இதெல்லாம் சற்றும் எதிர்பார்த்த ஒன்றுதான். அவர்களுக்கு தெரியாதா, 33 ஆண்டுகள் இந்த தமிழக அரசியலில் அரசியல் காய்களை நகர்த்தியவர்கள், அவங்களுக்கு தெரியும் இது. சரி, நீங்க வந்து ஜெயலலிதா அவர்களின் ஒரு நிழல் போல இருந்து அரசியலை பெரும்பாலும் நடத்தியது சசிகலா தான் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க. ஏற்றி விட்ட ஏணியையே எட்டி உதைக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடியார் மாறிவிட்டாரா, இதுதான் பரபரப்பா எல்லாரும் பேசிக்கிறாங்க. இது உண்மையிலேயே துணிச்சலா, இல்ல சசிகலா வெளியில் வந்த உடனே மீண்டும் வந்து அந்த காலில் விழும் படலம் எல்லாம் ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்களா? அதான் உங்களுடைய கேள்வி ரொம்ப துல்லியமாகவும் நுண்மையாகவும் கேக்குறீங்க. ஏத்தி விட்டு ஏணியை எட்டி வீழ்த்துவதுதான் அரசியல்வாதியினுடைய குணம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த ஏணியை உருவாக்கி அவர்களை ஏத்தி விட்டவங்களுக்கு அதே ஏணி நிக்க வச்சா ஏணி, படுக்க வச்சா பாடை ஆயிரும், ரெண்டும் நடக்கும். அதனால அது வந்து ஏணியிலே நின்று ஆட்சிபீடத்தில் தொடர்ந்து நடத்த வேண்டுமா, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கு அப்படியே பாடையிலே போக வேண்டுமா என்பதை அவரவர்களுடைய ஆழ்மனதுதான் முடிவெடுக்கும். நாம என்ன சொல்ல முடியும்? ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னைக்கு வந்து நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறீங்க ரைட்டுங்களா, ஆனாலும் ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்களை அகற்றுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு சாதாரண ஒரு இடத்துல அரசாங்க இடத்துல குடிசை போட்டவங்களையே அகற்றுறதுக்கு கலெக்டர் மனு வாங்கணும், ஹைகோர்ட் உத்தரவு வாங்கணும்ன்றோம். ஒரு நாட்டினுடைய அரசியலமைப்பு சாசனத்தின்படி முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்தவங்களை அகற்றுறது ரொம்ப ஈஸியா மேடம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது கஷ்டம்னு தியாகத்தலைவி சின்னமா அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்ப்போம். இன்றைக்கு அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, 4 வருஷ காலத்துல ஜெயில இருந்துட்டோம், வரக்கூடிய 27ஆம் தேதி வெளியில வரப்போறாங்க. வந்ததற்கு பிறகு அவர்கள் எப்பயுமே விவிலியத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பைபிள்ல காய்த்த மரத்தில் தான் கல்லடி விழும் அப்படின்வாங்க. அதனால அவங்களாலதான் பதவிக்கு வந்தோம்ன்றது பொதுமக்கள் எல்லோருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது வெளியில வந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன், ஒரு சொற்றொடரோ அல்லது ஒரு பேட்டியோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் இல்லையா? அதற்காகத்தான் அவர்கள் இது போன்ற எதிர்வாதத்தை வைக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. சரி, இப்போ நீங்க 3 பேர் இதுல முக்கியமானவங்க. ஒருவர் வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மூன்றாவது வந்து சிறையில் இருந்து வெளியில் வரக்கூடிய சசிகலா அவர்கள். 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா அம்மாவின் ஆட்சி என்று அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு அம்மாவின் வழியில் ஆட்சி நடத்துறேன்னு சொல்றாரு. இன்னொருவர் பாத்தீங்கன்னா தர்ம யுத்தம், ஜெயலலிதா அவர்களின் மரணத்தில் மர்மம் இருக்கிறது, இதில் ஏதோ இருக்கிறது என்று ஒரு தர்ம யுத்தம் பண்ணி சமாதி முன்னாடி அமைதியா போய் உட்கார்ந்தவர்.
அடுத்தவங்க சிறைக்கு போவதற்கு முன்பாக ஏதோ சத்தியம் செய்து சபதம் செய்து விட்டு போனதா வந்து தெரிகிறது. இந்த மூன்று பேரில் யார் ஜெயலலிதாவின் உண்மையான விசுவாசின்னு சொல்லுங்களேன். அதாவது நீங்க மூணு பேர் பேரையும் சொன்னீங்க, அதுல வந்து முதல்ல வந்து மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதற்கு பிறகு இரண்டாவது கேட்டகரியா அந்த புரோட்டோகால் படி மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள், மூன்றாவதா தான் தியாகத்தலைவி சின்னம்மா அவங்களை நீங்க சொன்னீங்க. ஆனா அது அப்படியே நான் வந்து மாத்தி சொல்றேன். எப்படின்னா முதல்ல வந்து தியாகத்தலைவி சின்னம்மா 2001 வருவாய்த்துறை அமைச்சராக்கி பெரியகுளம் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக்கி மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வந்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அவங்க வந்து அந்த பதவியை இழக்க நேரிட்டதால் அதனால அன்னைக்கு வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சர் ஆக்குனாங்க. அதுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவங்க 2016 இறந்ததற்கு பிறகு பல கட்சிகள் அதிமுகவே அழிச்சிடணும், எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவங்கன்ற பேச்சே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அசைக்க முடியாத ஆலமரத்தினுடைய வேர்களை வெந்நீர் ஊற்ற பார்த்தார்கள். ஆனா நடக்கலைங்க. அப்படி நடக்காம இருந்த போதுதான் அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா தியாக தலைவி சின்னம்மா அவங்க தான். அப்போ முதல்ல ஓபிஎஸ் அவர்கள் 2001 முதலமைச்சர் ஆக்குறாங்க, 2016 புரட்சி தலைவி அம்மா இறந்ததற்கு பிறகு சசிகலா அம்மா தான் இபிஎஸ் முதலமைச்சர் ஆக்குறாங்க. இப்ப இவர்கள் இருவரும் தியாகத்தலைவி சின்னம்மா அவர்களிடம் பதவியை கொடுப்பதற்கு தயங்குகிறார்கள், அவ்வளவுதான். இது காலமும் பொதுமக்களும் தான் முடிவெடுக்கணுங்க. ஒருத்தனை குற்றவாளின்னு சொல்றீங்க, குற்றவாளின்னு யார் சொல்றது? நாம சொல்லக்கூடாது, பொதுமக்கள் சொல்லணும் ஜனநாயக நாட்டுல. அதற்கு பிறகு நீதிமன்றம் சொல்லணும், இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் தப்பு பண்ணியிருக்கான், இவன் குற்றவாளி தான் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லலாம். அதை விட பலமானது பொதுமக்களுடைய வாக்கு எண்ணிக்கை, அதுதான் பேசும். அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்களை வந்து பொதுமக்கள் தேர்ந்தெடுக்கலீங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய பிரதிநிதியாக புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்க. அவங்க அம்மா இறந்ததற்கு பிறகு தியாக தலைவி சின்னம்மா அவங்க தான் எடப்பாடியாருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தாங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? கூவத்தூர் சம்பவமே நடக்கலன்னு உங்களால நீங்க வந்து விவாதிக்க முடியுமா? சரி, நான் இதைத்தான், இதற்காகத்தான் இந்த கேள்வியை எழுப்பினேன். யார் உண்மையான விசுவாசி என்பதை நீங்க வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பத்தி குறிப்பிடுறீங்க. அவர் தான் வந்து இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஒரு வேலையவே வந்து முன்னெடுத்தாரு. பிறகு இரண்டு தரப்பையும் சமாதானப்படுத்தி ஆளுநர் கைய கரங்களை கோர்த்து வைத்ததிலையெல்லாம் வந்து யாருமே மறக்கல. அந்த நிகழ்வுகள் நடந்தது இன்னும் மக்கள் மனசுல இருக்கு, கூவத்தூரம் அவங்க மனசுல இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போது இந்த அதிமுக ஆட்சி அவர்கள் வந்த பிறகு தொடருமா என்ற கேள்வி கூட ஊடகங்களில் எழுப்பப்படுது. ஏன்னா சசிகலா வந்தவுடன் என்ன ஆக போகிறது என்று நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள உங்க அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் பல பேர் வந்து பேச தொடங்கிட்டாங்க. தியாக தலைவி என்று நீங்க சொல்றீங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தவ வாழ்க்கைன்னு ஒருத்தர் சொல்றாங்க. 90% பேர் வந்து சசிகலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், பதவி அளிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற கருத்தும் வருது. அதனாலதான் நான் கேட்கிறேன், அவர்கள் வந்தவுடன் இந்த ஆட்சி நீடிக்குமா இல்லை, ஏதாவது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறீங்களா? அதாவது இந்த ஆட்சியினுடைய 5 ஆட்சி எப்ப முடியுதுன்னா அடுத்த மாசம் பிப்ரவரி மாதத்தோட முடிய வேண்டிய காலகட்டம். இப்போ சின்னம்மா அவங்க வரக்கூடிய 27 வர்றாங்க. வருவதற்கு முன்னாடியே மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அக்கா கோகுல இந்திரா அவர்கள் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் தியாக தலைவி சின்னம்மா அவங்க வந்து தவ வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்றாங்க. அது உண்மைதான். அவர்களுக்கு தெரியாதா என்ன? சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க, அமைச்சரா இருந்தாங்க, டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தாங்க. ஏன் அண்மையில மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வராஜா அண்ணா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் வந்து மரியாதைக்குரிய செல்வராஜு, மரியாதைக்குரிய செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன், இவங்க எல்லாருமே வந்து ஓரணியில தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆட்சி நகர்வுகள் எப்படி இருக்கோ அதை வச்சுதான் அவங்களுடைய பலம் பலவீனம் நிரூபிக்கப்படும். ஆனா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் 3 காலம் தொடர்ந்து தமிழ்நாட்டுல இருவரும் ஆளுமைகள், புரட்சி தலைவி அம்மா அது மாதிரி டாக்டர் கலைஞர், இவங்க ரெண்டு பேரும் இல்லாத இந்த இடத்துல, நான் இல்லாத தமிழகத்துல நான் முதலமைச்சர் ஆயிட்டேன் 3. அதனால எனக்கும் அந்த புரோட்டோகால் சீனியாரிட்டி படி நானும் அடுத்த நிலைக்கு வருவேன் அப்படின்ற ஒரு நப்பாசை, ஒரு மமதை எல்லாருக்கும் வரும். ஆனா மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா உங்களை? இருந்த 3 காலத்துல தமிழக மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்களை செஞ்சீங்க? மத்திய அரசாங்கத்திடம் மாநில உரிமைகளை பறி கொடுக்காம விட்டு கொடுத்தீங்களா? விட்டு கொடுத்தீங்களா அல்லது வந்து அதை கெட்டியா புடிச்சுக்கிட்டீங்களா?
அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கணும். தமிழக அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் 500,000 கோடி. ஆக அதை குறைப்பதற்கு நம்ம என்ன நடவடிக்கை எடுத்தோம்? இப்ப இன்னைக்கு இருக்கிற அரசியல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமா மத்திய அரசாங்கம் இதுல வந்து ஆளுகிற அரசாங்கம் பாஜக தமிழ்நாட்டுல அதிமுகவை அழிக்கிறதுக்கு கடந்த 3 ஆண்டுகளா ஒரு சூத்திரதாரியாத்தான் வேலை பார்க்கிறாங்களே ஒழிய, மக்கள்கிட்ட நேரடியா சந்திச்சு மக்களுடைய குறைகளை கேட்டு ஜனநாயக முறைப்படி நின்று ஜெயிக்கக்கூடிய அந்த கட்ஸ், அந்த கில், அந்த கில்லாம் அவங்ககிட்ட இல்லவே இல்லை. இவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு குதிரை மேல சவாரி செய்யறது ரொம்ப ஈஸி, அதே நேரத்துல குதிரை விட்டு வீழ்த்தி போட்டுச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதிமுகன்றது இன்னைக்கு நேத்து வளரலைங்க. புரட்சி தலைவர் MGR வந்து இன்னும் மக்கள் மனதில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவர் தனக்காக எந்த தத்தையும் வச்சுக்கலைங்க. புரட்சி தலைவர் அம்மா எல்லாருக்கும் பதவியை கொடுத்தாங்க, ஆனா மாநில உரிமையை ஒருபோது விட்டு கொடுக்கலைங்க. இதெல்லாம் வரலாறு பேசும். 69% இடஒதுக்கீடா இருக்கட்டும், மாநில அரசை விட்டு கொடுக்காத இருக்கட்டும், முல்லை பெரியாறு விஷயத்துல வந்து நாதம் குழு அமைச்சு 152 அடியா இருந்தது 142 அடியா நிறுத்தணும்னு சொன்னதா இருக்கட்டும், உச்ச நீதிமன்றத்தை வழக்கப்பட்டதா இருக்கட்டும், ஏன் சாகர வரைக்கும் நீங்க ஃபுட் செக்யூரிட்டி பில் கொண்டு வர விட்டாங்களா? நீட் வந்துச்சா? இதெல்லாம் இந்த சிபிஐ அதெல்லாம் இப்ப வந்த நான் போடுற நாடகம் எல்லாத்துக்கும் தமிழ்நாட பழி கொடுத்துட்டீங்களே. ஒரு குரங்கு என்ன செய்யுமா? தன்னுடைய குட்டியை பார்த்து ஆழம் பார்க்குமா? அது மாதிரி மத்திய அரசாங்கம் இவர்களை வச்சு ஆழம் பார்த்துட்டு இருக்கு. ஒருபோதும் அதிமுக வீழாது. தியாக தலைவி சின்னமா வெளியே வந்தாங்களோ அவங்கதான் அதிமுகவுக்கு இன்ன வரைக்கும் சிபிசி ல வழக்கு போட்டதுனுடைய அடிப்படையில சொல்றேன், இன்ன வரைக்கும் அவங்கதான் பொதுச் செயலாளர். நான் கேக்குறேன், இவங்க மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் ஓபிஎஸ்சியும் இபிஎஸ்சி முதலமைச்சரையும் கேக்குறேன், தியாக தலைவி சின்னம்மா அவங்கள நாங்க அடிப்படை உறுப்பினரா நீக்கிட்டோம் சொல்லி இதுவரைக்கும் அறிவிப்பு உண்டா? இதுவரைக்கும் யாராவது நீங்க சொல்லிருக்கீங்களா? இதன் அடிப்படையில தான் அடுத்த கேள்வி. நீங்க முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சசிகலாவின் விசுவாசியாக மாறிவிட்டாரா, ஸ்லீப்பர் செல்லாக இந்த ஆட்சியை அப்படியே தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல டெல்லிக்கு சென்று அங்கு பாஜகவிற்கு தாளம் போடக்கூடிய அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் தலையாட்டக்கூடியவராக மாறிவிட்டார்னு சொல்லுவீங்களா? நேரடி கேள்வி, நேரடி பதில் வேணும். அதாவது இந்த 3 கேள்வி கேட்டிருக்கிறீங்க, ரொம்ப நல்ல கேள்விதான். ஆனா அரசியல்வாதியினுடைய உண்மை தன்மையை நாம் கண்டறிய முடியாது. அது வந்து இந்த தெரப்பி ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க, அந்த மாதிரி இவங்க வந்து இன்னைக்கு சொர்க்கத்துல பறந்துகிட்டு இருக்காங்க. ஆட்சியும் அதிகாரமும் மாநில அரசும் உள்துறை அமைச்சகம் அந்த காவல்துறை அடிக்கிற சலீட்டும் கோட்டைக்கு போகிற போது அந்த இருக்கக்கூடிய அந்த கொட்டத்தனமும் இவங்க எல்லாரும் அவங்களுக்கு ஒரு மமதையும் உருவாக்கிருச்சு, அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு வந்துருச்சு. பிப்ரவரி மாதம் உங்க ஆட்சி போயிடும், போனதுக்கு பிறகு அதை ஏற்று நடத்துகிற ஆளுமை திறன் உண்டா? அறிவுத்திறன் உண்டா? எதிர்த்து பேசுகிற கட்ஸ் உங்ககிட்ட இருக்கிறா? தில்லு இருக்கா முதல்ல? மாநில அரசியலமைப்பு சட்டம் நாம எதன் அடிப்படையில வந்தோம்ன்றது உங்களுக்கு தெரியுதா? ஏதோ புரட்சித்தலை அம்மா இறந்ததுக்கு பிறகு சின்னம்மா காலில் விழுந்து நாம பதவிக்கு வந்துட்டோம். பதவிக்கு வந்த நீங்க அதை நீட்டிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் கிடையாது. ஒரு வாடகை வீட்டுல ஒருத்தன் வாடகைக்கு இருக்கிறோம், ஓனர் வெளியூர்ல இருக்கிறாரு, வாடகைக்கு இருக்கிற ரொம்ப நாள் இருந்துட்டு என்ன நினைப்பான், வீட்டையே நம்ம பேருக்கு மாத்திக்கிறோம்னு ஏதாவது ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவான். அதுதான் இன்றைக்கு நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. இப்போது இன்றைக்கு எழக்கூடிய கேள்வி என்னவென்றால், ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அந்த ஒரு 100 நாட்கள் இருந்த போது என்ன நடந்தது என்ற ஒரு கேள்விக்கு இன்று வரை பதில் இல்லை. அந்த கேள்விக்கு என்றைக்காவது சசிகலா அவர்கள் பதில் சொல்ல மாட்டாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கிறது. அந்த பதில் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சசிகலா தற்போது மருத்துவமனையில் இருக்கிறார். என்ன ஆனது அவருக்கு? ஒருவித அச்சம் வந்து அதிமுகவினரிடையே இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நீங்க 2 கேள்விய ஒரே கேள்வியா தொடுத்துட்டீங்க. முதல் கேள்வி, புரட்சி தலைவர் அம்மா அவங்க மருத்துவமனையில இருந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதற்கு பொதுமக்களுக்கு, ஏன்னா லிபர்டி தமிழ் மக்கள் நிறைய பேர் பாக்குறாங்க, பெரிய பெரிய விஐபி எல்லாம் இதுல டிபேட்டுகளுக்கு வர்றாங்க, அதனால நான் ஒன்னு தெளிவா சொல்ல விரும்புகிறேன்.
நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஜெயலலிதா அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அப்படி இருக்கிற போது அன்றைக்கு முதலமைச்சரா இருந்தது யாரு? புரட்சி தலைவி அம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. பொறுப்பு முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும் என்று இன்றைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவங்க கேட்டாங்க. அதனால 13 நாளையிலேயே பொறுப்பு முதலமைச்சர் வேண்டும் கேட்ட உடனே முதலமைச்சரா நியமிச்சாங்க. யார? ஓ பன்னீர்செல்வத்தை. நான் என்ன கேட்கிறேன், பொறுப்பு புரட்சி தலைவி அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கிற போது முதலமைச்சரா இருந்தது யாரு? மரியாதைக்குரிய இன்றைய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அப்போ அந்த பழி அது மட்டும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அதற்கு பிறகு கமிஷன் அமைச்சது யாரு? இன்றைய அரசுதான். அந்த கமிஷனுக்கு எவ்வளவு காலம் நீட்டிக்கப்பட்டது? 3-4 முறை நீட்டிச்சிட்டாங்க. சரி, உங்க ரிப்போர்ட்டை நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்களா? இன்னும் சப்மிட் பண்ணல. ஏன் சப்மிட் பண்ணல? அதுல அன்றைக்கு இருந்த மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த விசாரணையின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும், வர வேண்டும். அன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு கூடிய இன்றைக்கு எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு மட்டும் எங்களை மட்டும் கண்ணை குத்தி குத்தி பாக்குறீங்கல்ல, உங்க கண்ணில மட்டும் வெண்ணையை வச்சு பாக்குறீங்க. அப்போ நீங்க வந்து எங்க நீங்க சொல்றீங்களா, ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்களான்னு கேக்குறீங்களா? ஆட்சி அதிகாரத்துல இருந்தது மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம், சரிங்களா? அவங்க தானே போய் நிக்கணும். அந்த விசாரணை கமிஷனுடைய அறிக்கையில ஏன் அப்பல்லோருடைய நிர்வாக இயக்குனர் ஏன் கொண்டு வரல? அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறேங்க. அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துல போய் அதுக்கு வந்து தடையாணையெல்லாம் கேக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு சின்னம்மா அவங்க தான் இந்த எல்லா பேத்தையும் உருவாக்குனாங்க. இன்னைக்கு அவங்க கர்நாடகா சிறைச்சாலையில இருக்கிறாங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு மூச்சு திணறல், லேசான காய்ச்சல், இப்ப இதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த சூழ்நிலையில அது வந்து இப்போ ரத்த டெஸ்ட் எடுத்துட்டு அந்த பரிசோதனைக்கு பிறகுதான் தெரியும் அது என்ன, என்ன விதமான காய்ச்சல் மூச்சு திணறல் ஏன் வந்தது என்று தெரியும். வயது சாதாரணம் இல்ல, 70 மேற்பட்டது. ஒரு பெண்மணி தன்னுடைய கணவர் மரியாதைக்குரிய எம்என்ஐயா இறந்து விட்டார்கள். இன்னைக்கு அவங்க சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க. இன்னைக்கு தமிழக அரசியல் புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு சசிகலா அம்மாவை வச்சுதான் தமிழக அரசியலே எல்லா சமூக அதாவது ஊடகங்கள் கூட அரசியல்வாதிகளால் முடக்கப்படலாம், ஆனால் சமூக ஊடகங்கள் யாராலும் முடக்கப்பட முடியாது. ஆனா சமூக ஊடகங்கள் எல்லாமே சின்னம்மா அவங்களை பையன் மையப்படுத்தி தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. சரி, கடைசியா ஒரு கேள்வி. அதாவது நிறைய வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு பேசணும் இல்லையா, இந்த கேள்விக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. 27 சசிகலா விடுதலையாகும் தினத்தன்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைக்க போகிறார். இத்தனை நாட்களாக வேலை விரைவாக முடியணும் முடியணும்னு நிறைய வந்து பேசுவாங்க, ஆனா வேலை முடிந்ததா இல்லையா என்பது பற்றி எல்லாம் சொல்லல. அவர்கள் வெளியில் வருவதற்கும் இந்த நினைவிடத்தை திறப்பதற்கும் நான் உங்களுடைய விசுவாசின் மறைமுகமா வந்து எடப்பாடியார் காட்டுறாரா, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது வந்து இந்த கோஇன்சிடென்ட்ஸ் ஏதோ தற்செயலா நடக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது கோஇன்சிடென்ட்ஸ் எல்லாம் கிடையாது. போடக்கூடிய நாடகத்திலே கடைசி கிளைமேக்ஸ் இது. ஏன்னா டெல்லிக்கு போனா ஒரு பேச்சு, தமிழ்நாட்டுக்கு வந்தா ஒரு பேச்சு. அதனால இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுல நாம எப்படியாவது கடைசி வரைக்கும் முதலமைச்சரா 3 ஓட்டிட்டோம், அடுத்து முதலமைச்சர் வேட்பாளராகவும் நிக்க போறோம், தேர்தல் வரப்போகுது. ஆக உங்களுக்கு தெரியும், அரசியல் அனுபவமும் எல்லா விஷயமும் தியாகத்தலைவி சின்னம்மா அவர்களிடமிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அதிமுக உறுப்பினர்களும் நிர்வாகிகளும். இப்ப நான் என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவங்க ஒருவேளை வந்துட்டு அவருக்கு எந்த ஸ்டாண்டும் இல்லைங்க. அவங்க வந்து வெளியில முதல்ல இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அங்க போவாங்களா இங்க போவாங்களா அப்படின்னு. அவங்க எங்கேயும் போகல, முதல்ல என்னை விட்டுடுங்கப்பான்னு நிம்மதியான உடல் நலத்தை முதல்ல பார்ப்பாங்க. ரெண்டாவது விஷயம், அவங்க அப்படி இவங்க இப்படி அப்படின்னு தயவு செய்து இனிமேலும் புறம் சொல்லி கொண்டு உங்க முதுகிலே நீங்களே குத்திக்கிறாதீங்க. அண்ணாந்து பார்த்து எச்சில் துப்புனா உங்க முகத்துலதான் போய் விழும். அதனால நீங்க வந்து பெரிய நாங்கள் வந்து ஏதோ அவர்களை குற்றவாளி என்று சொல்லிவிட்டு தாங்கள் ஏதோ இயேசுநாதனுடைய சிலுவை சுகந்த பாடுகள் போல சீடர்களை போல நீங்கள் தங்களை உருவாக்கி கொள்ள வேண்டாம். இப்போ இதே மாதிரி வந்து இன்னைக்கு மன்னார்குடியில பிறந்திருக்காங்க, ஏ சிங்கப்பூர்ல பல பேர் வந்து அமைச்சர்களா இருக்கிறாங்க.
ஏன் மன்னார்குடியில பிறந்தவங்க தான் இன்னைக்கு உலகத்தினுடைய பெரிய ஆட்சி படுத்திருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் அமெரிக்கா நாட்டினுடைய துணை ஜனாதிபதியா இருக்கிறாங்க. ஏன் அவங்களெல்லாம் வந்து இவங்கெல்லாம் அப்படித்தான், அவங்களுக்கு திறமையே இல்லாம அவங்கெல்லாம் நிழலு அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா கமலா ஹாரிஸ் அவர்களை? அதனால ஒரு ஊர்ல பிறந்துட்டோம் அதனால அவங்க அப்படித்தான் அப்படின்ற தயவுசெய்து அந்த மாய பிம்பத்தை உடை தெரியுங்கள். எந்த மண்ணில பிறந்தாலும் திறமை இருந்தா வாழ்வாங்க, திறமை இல்லாட்டி வீழ்ந்து போவாங்க, அவ்வளவுதானே ஒழிய அவர்களை ஒரு ஒரு பெண் என்றும் பாராமல் 72 வயது உடையவர்களை இன்னும் விமர்சனம் பண்ணி கொண்டு தான் வாழணுன்றதுக்காக நினைக்காதீங்க. ஒரு பொம்பளை காலையில விழுந்து நீங்க ஆட்சி படுத்துக்கு வந்தீங்கன்றத நீங்க வேணா இன்னைக்கு இல்லைன்றலாம், வரலாற்று படம் எடுத்து வைத்திருக்கிறது. எத்தனை காலங்கள் ஆனாலும் உண்மை உண்மைதான், நிழல் நிழல் தான், நிஜம் நிஜம் தான். எல்லாத்துக்கும் பதவி கொடுத்தது தியாக தலைவி சின்னம்மா அவங்க தான். எங்களுடைய ஆசை எல்லாம் அரசியல் அதிகாரங்கள் எப்படியும் போகட்டும், அவர்கள் நீண்ட ஆயுளோடு நிம்மதியான வாழ்க்கையை அமைக்க வேண்டும். இருக்கிற காலகட்டத்தில் அவங்க புரட்சி தலைவி அம்மா அவங்களுக்கு வந்து தவ வாழ்க்கையில் ஈடுபட்டு தாங்கி பிடித்தது மட்டுமில்லாம கடைசி வரைக்கும் அவங்க நிம்மதியா இருக்கணும் அப்படின்றதுதான் எங்களை போன்ற உண்மையா. நான் இன்னும் வரைக்கும் சசிகலா அம்மாவை பார்த்ததே கிடையாது, ஆனா 7 ஆண்டு காலம் தொடர்ந்து அவர்களுக்காக நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு ஒரு பைசா நான் யாருக்கும் வாங்கினதுங்கிறது வாங்க போறதும் கிடையாது. அதனால உண்மையாக இருப்போம், அரசியல்ல கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வருவோம். புரட்சி தலைவர் அந்த மாதிரி தான் நல்ல தொண்டர்களைத்தான் வளர்த்து விட்டார். அதிமுகவில் புரட்சி தலைவி அம்மாவும் அப்படித்தான் வளர்த்தாங்க, வரக்கூடிய தியாக தலைவி சின்னம்மா அவர்களும் அப்படி இருந்தால் எல்லோருக்குமே நல்லது அப்படின்றதான் என்னுடைய கடைசியாக கருத்தாக சொல்கிறேன்.